வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்ப்பாட்டம் ஒன்று கூடல்களுக்கு மறு அறிவித்தல் வரை தடை. நாட்டில் பெட்ரோல் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று வெளியான செய்தி ஆதாரமற்றது. எரிசக்தி அமைச்சர் தெரிவிப்பு. பெசல் ராஜபக்சவின் பெயர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு பரிந்துரை. நாளை மறுதினம் பதவியேற்போ. ரிசார்ட் பதியுதீன் வழக்கிலிருந்து தொடர்ந்தும் நீதிபதிகள் விலகல். நீதியை மறக்கும் செயல். நாடாளுமன்றில் ராவ் ஹாக்கிம் லக்ஸ்மன் கிரியல்ல சுட்டிக்காட்டு. சீனி மற்றும் பருப்பை இறக்குமதி செய்ய அனுமதி. தனிமைப்படுத்தல் இருந்து விடுவிக்குமாறு வலியுறுத்தி போன்லோயா மக்கள் போராட்டம். நாடாளுமன்றத்திற்கு பெசில் தேவையா இல்லையா என்பது பொதுமக்களது பிரச்சினையல்ல. மடமலையில் ஆர்ப்பாட்டம். அடுத்த 4 மாதங்களுக்கு ஒரு பற்றாக்குறை இருக்காது. அமைச்சர் மகிந்தானந்த் அழுக்கமகை திட்டவட்டம். பெண்களையும் சிறுவர்களையும் விற்கும் இணையதளங்களையும் உரிமையாளர்களையும் தேடி போலீசார் வலை வீச்சு. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சீன நாட்டவர் வேட்பாளராக மாற முடியும். ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது அவசியம். குமார வெல்கம கருத்து. இரட்டை கொலை விவகாரம். பிள்ளையானின் கட்சி பொதுச் செயலாளருக்கு நீதிமன்றம் பிணை உத்தரவு. ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஒன்றுகூடல்கள் என்பவற்றை நடத்துவதற்கு மறு அறிவித்தல் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டின் தற்போதைய கோவிட் பரவல் நிலைமையின் காரணமாக பொதுமக்கள் ஒன்றுகூடுவதை தவிர்க்கும் நடவடிக்கையாக மேற்படி விடயங்களுக்காக மறு அறிவித்தல் வரை அனுமதியை வழங்க வேண்டாம் என்று சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் பொலிஸ்மா அதிபருக்கு அறிவித்துள்ளார். எனவே இந்த உத்தரவை மீறுகின்றவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் நாட்டில் பெட்ரோல் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று ஊடகங்களில் வெளியான செய்தி ஆதாரமற்றது என்று எரிசக்தி அமைச்சர் உதயகாமன் பிள்ளை தெரிவித்துள்ளார். இன்றைய நிலவரப்படி 30 நாட்களுக்கு போதுமான அளவு பெட்ரோல் இருப்பு நாட்டில் உள்ளதாக அமைச்சர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். மேலும் 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோலுடன் கப்பல் ஒன்று இன்னும் 13 நாட்களில் இலங்கைக்கு வரவுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மைசூர் பருப்பு மற்றும் வெள்ளைச்சீனி ஆகியவற்றை சதோஷம் மற்றும் கூற்றவு மொத்த விற்பனை நிலையத்தின் ஊடாக இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உள்நாட்டில் அதிக விலைக்கு குறித்த பொருட்களை விற்பனை செய்வதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து சீனி மற்றும் மைசூர் பருப்பை நேரடியாக இறக்குமதி செய்து விற்பனை செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சந்தையில் சீனி விலையை கட்டுப்படுத்த 1 கிலோ சீனியை 120 ரூபாவுக்கு குறைவாக கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நாடு முழுவதிலும் வழங்க திட்டம் தயாரிக்கப்படும் என்று கைத்தொழில் மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி அமைச்சர் ஜனக வக்கும்புர தெரிவித்துள்ளார். இலங்கை சீனி நிறுவனம் கூட்டுறவு மொத்த விற்பனை நிறுவனம் ஊடாக 1 கிலோ சீனியை 115 ரூபாவுக்கு விற்கின்றது. ஆனால் சந்தையில் 1 கிலோ சீனி 145 முதல் 150 ரூபாய் வரை விற்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை சீனி நிறுவனம் ஒரு லாப நோக்கமற்ற நிறுவனம் என்பதால் அந்த லாபத்தின் ஒரு பகுதி நுகர்வோருக்கு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். சந்தையில் சீனியின் தன்னிச்சையான விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த கூட்டுறவு மொத்த விற்பனை நிறுவனம் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் ஊடாக சீனியை குறைந்த விலையில் வழங்கி வருவதாகவும் மொத்தமாக சீனியை விற்க வேண்டாம் என்றும் நுகர்வோருக்கு அதிகபட்சமாக 2 கிலோகிராம் சீனியை வழங்குமாறு கூட்டுறவு மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ஜெயந்த கோதாகொட விலகியதை தொடர்ந்து வெற்றிடமாகியுள்ள நாடாளுமன்ற ஆசனத்திற்காக முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்சவை பெயரிடுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த கோதாகொட பதவி விலகியதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்காக முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்சவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. குறித்த பரிந்துரை அடங்கிய ஆவணங்கள் தேர்தல் ஆணைக்குழு தவிசாளரிடம் கையளிக்கப்பட்டது. குறித்த கோரிக்கைக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகல காரியவசம் எதிர்வரும் 8ஆம் தேதி பெசல் ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளார் என்று தெரிவித்தார். சுகாதார அமைச்சர் வர்த்தக தொழிற்சங்கங்களுடான கலந்துரையாடலை தொடர்ந்து சுகாதாரத்துறை தொழிற்சங்கங்கள் தங்களது தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட தீர்மானித்துள்ளன. முறையான பதவி உயர்வு முறையை வழங்குதல் மற்றும் ஊதிய முரண்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட 14 கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று தொடக்கம் பொதுச் சுகாதார பரிசோதகர் உட்பட சுகாதார சேவையின் 14 தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்தனர். இதன் விளைவாக வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர்களுக்கு மருந்து விநியோகம், PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனை, MR ஸ்கேன் உட்பட பல சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களுக்காக புதிய பஸ் சேவை ஆரம்பிக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் திலம் அமனுகம தெரிவித்துள்ளார். தரம் 5 கீழுள்ள வகுப்புகளுக்கு கற்கின்ற மாணவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது இதன் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார்.
மக்களுக்கான வசதியான போக்குவரத்து சேவையை வழங்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அமைச்சர் திலம் அமனுகமா மேலும் தெரிவித்துள்ளார். 73 நாட்களாக தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு வருகின்ற முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீனின் அடிப்படை உரிமை மீறல் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற சமயங்களின் போதெல்லாம் அந்த மனு விசாரணை நடைபெறவுள்ள தினத்தில் உச்சநீதிமன்ற நீதியரசர்களில் எவராவது ஒருவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக தாம் நீதிமன்ற விசாரணை நடவடிக்கைகளிலிருந்து விலகுவதாக குறிப்பிட்ட வழக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற தருணங்களில் உச்சநீதிமன்றத்தில் அறிவிக்கின்றனர். இது வரிசை கிரமமாக இதுவரை 4 தடவைகள் இடம்பெற்றுள்ளது. இதன் காரணமாக சிரேஷ்ட அரசியல்வாதியான ரிசார்ட் பதியுதீன் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது நீதியும் மறுக்கப்படுகின்றது. எனவே பிரதமர் நீதியரசர் இதொடர்பில் கவனம் செலுத்த வேண்டுமென்று சபையில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இவ்வாறு முன்னாள் நீதியமைச்சரும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருமான ராவ் ஹாக்கிம் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். ராவ் ஹாக்கிம் எம்பியின் இந்த கோரிக்கையை நியாயப்படுத்தி எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரோனாவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மன் கிரியெல்லவும் சபையில் பேசினார். இந்த விடயத்தை தான் உரிய இடத்திற்கு பாரப்படுத்துவதாகவும் இதில் கரிசனை கொள்வதாகவும் நீதியமைச்சர் அலி சப்ரி சபையில் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை உயர்வு, வாழ்க்கைச் செலவு உயர்வு, பசலைக்கான தட்டுப்பாடு போன்ற பல விடயங்களை கண்டித்து பாதம்புரை தொகுதி ஐக்கிய மக்கள் முன்னணியால் இன்றைய தினம் மடவளையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மடவளை ஜின மங்களராவ விகாரை முன் ஆரம்பித்து மடவளை பிரதான சந்தி வரை ஊர்வலமாக வந்து மடவளை தெல்தனிய சந்தியில் கோஷமிட்டு எதிர்ப்பை வெளியிட்டனர். அங்கு பாதும்புரை தொகுதி ஐக்கிய மக்கள் முன்னணி பிரதான அமைப்பாளரும் முன்னாள் மத்திய மாகாண சபை அங்கத்தவருமான திலின பண்டார தென்னகோன் தெரிவித்ததாவது, நாட்டில் இன்று பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்க அவை அனைத்தையும் மறந்துவிட்டு நாடாளுமன்றத்திற்கு யாரை கொண்டு வந்து சேர்ப்பதென்ற விவாதத்தில் அரசு காலம் தள்ளுகின்றது. நாடாளுமன்றத்திற்கு பசில் தேவையா இல்லையா என்பதெல்லாம் பொதுமக்களது பிரச்சினை அல்ல. வாழ்க்கைச் செலவு மற்றும் வாழ்வாதார போராட்டம், கோவிட் பரவல் தொடர்பான பிரச்சினை, மாணவர்களது கல்வி பிரச்சினை இவைகளே இன்று மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளாகும். அதனை விட்டுவிட்டு யாரை நாடாளுமன்றத்திற்கு அழைப்பது என்பதை அரசு பிரதானமாக்கியுள்ளது. இது மக்களது பிரச்சினை அல்ல என்றும் தெரிவித்தார். எனவே மக்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க முடியாவிட்டால் ஒதுங்கி நின்று ஏனையவர்களிடம் ஆட்சியை ஒப்படைக்க வேண்டுமென்று கேட்டுக் கொள்கின்றேன் என்றும் தெரிவித்தார். அசாதாரண வகையில் தங்களை தனிமைப்படுத்தி இருப்பதாக தெரிவித்து பூண்ட்லோயா டான்சினன் தோட்ட மத்திய பிரிவைச் சேர்ந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பலர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு மாதத்திற்கு அதிகமான காலம் தங்களை தோட்டத்திற்குள் தனிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற காரணத்தினால் பாரிய அசௌகரியங்களுக்கும் பல்வேறு கஷ்டங்களுக்கும் தாங்கள் ஆளாகியிருப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கின்ற பொருட்கள் உதவிகள் கூட தங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்றும் வாழ்க்கையை தொடர்ந்தும் நடத்த பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருப்பதாகவும் தெரிவித்தனர். மருத்துவ சேவைகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்காகவும் குறித்த பிரதேசத்திலிருந்து வெளியே செல்லவும் முடியாத நிலைமைக்கு மத்தியில் பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அநீதியான முறையில் தாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதால் வெளியிடங்களுக்கு சென்று அன்றாடம் கூலி வேலை செய்தவர்களுக்கும் வருமானம் இழப்பு என்று பல பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். சுமார் 500 தொழிலாளர்கள் இவ்வாறு இன்று பல்வேறு பதாதைகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களை தனிமைப்படுத்தலிருந்து விரைவில் விடுவிக்கும்படியும் சுகாதார பிரிவு அதிகாரிகளிடம் கோரிக்கையை முன்வைத்து இறுதியில் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டனர். இதனையடுத்து இந்த பகுதி இன்று முதல் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் போயிருந்த இரு மீனவர்களும் திருகோணமலை கடற்பகுதியிலிருந்து சுமார் 85 கிலோமீட்டர் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டனர். கடந்த 14 நாட்களாக காணாமல் போயிருந்த இரு மீனவர்களை தேடி வந்த நிலையில் இவர்கள் தொடர்பாக திருகோணமலையைச் சேர்ந்த ஆழ்கடல் மீன்பிடி படகு ஒன்றின் உரிமையாளர் தகவல் வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் காணாமல் போயிருந்த இரு மீனவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் அவர்களின் நேரடி தொடர்புகள் இதுவரை கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் காணாமல் போயிருந்த இரு மீனவர்களினதும் படகின் உரிமையாளர் ஜஃபுகான் இந்த விடயம் தொடர்பாக கடற்படை மற்றும் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கை தமிழர்களின் பூர்வீக பூமியாக அங்கீகரிக்க வேண்டுமென்ற அமெரிக்க காங்கிரசின் தீர்மானத்தை அரசாங்கம் சாதாரண விடயமாக எடுத்துவிடக் கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியெல்ல தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிடம் நாடு எவ்வாறு உருவான விதத்தை நினைவில் கொண்டு இந்த விடயத்தில் அரசாங்கம் செயற்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியெல்ல இவ்வாறு கோரினார். மேலும் 20 திருத்தச் சட்டத்தின் ஊடாக அனைத்து அதிகாரத்தையும் ஜனாதிபதியிடம் வழங்கிவிட்டு நீதிமன்றம் உள்ளிட்டவற்றின் சுயாதீனம் குறித்து இங்கு விவாதித்து எந்தவொரு பலனும் கிடையாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 19 திருத்தச் சட்டத்தை இல்லாது செய்தமையால் இன்று சர்வதேசத்தின் பகையை சம்பாதித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்த 4 மாதங்களுக்கு எந்தவொரு உர பற்றாக்குறையும் நாட்டில் இருக்காது என்று விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகே உறுதியளித்தார்.
இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த அவர், சேமித்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து உரப்பங்குகளையும் உடனடியாக விடுவிக்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உத்தரவு பிறப்பித்ததாகவும் கூறினார். தற்போது 1,02,000 மெட்ரிக் டன் உரங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும், எவ்வாறாயினும் உரப்பற்றாக்குறை இருப்பதாக கூறி பங்குகளை விவசாயிகளுக்கு விடுவிக்க அரசாங்கம் பிறப்பித்த உத்தரவுகளை நிறுவனங்கள் புறக்கணித்ததாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் நேற்று இடம்பெற்ற நீண்டகால கலந்துரையாடலின் பின்னர் ஒரு வாரத்திற்குள் விவசாயிகளுக்கு உரங்களை வழங்க நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் மகிந்த ஆனந்த் அளக்கவகே கூறினார். இதேவேளை உர நெருக்கடி தொடர்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறுகின்ற ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னால் அரசியல் இருப்பதாகவும் இந்த விவகாரத்தை அரசியல்மயமாக்குவதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். தற்போதைய அரசாங்கம் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களை ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட அனுமதித்துள்ளதால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சீன நாட்டவர் கூட வேட்பாளராக மாற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவதற்கான முடிவு ஐக்கிய மக்கள் சக்தியின் உள் முடிவாகும். எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்த கட்சிகள் இந்த விடயத்தில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கலாம். தான் ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டி இருக்கின்றது. ஜார் வேண்டுமானாலும் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட முடியும். தற்போதைய அரசாங்கம் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களை ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட அனுமதித்துள்ளதால் ஒரு சீன நாட்டவர் கூட அடுத்த தேர்தலில் வேட்பாளராக மாற முடியும். இந்நிலையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொதுவான வேட்பாளரை நிறுத்த வேண்டிய அவசியம் அரசியல் ஜிதார்த்தங்களால் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் சிறுவர்களை இணையத்தினூடாக பாலியல் நடவடிக்கைகளுக்கு விற்பனை செய்யும் இணையதளங்களின் உரிமையாளர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் பணியகத்தின் பொறுப்பதிகாரி மனோஜ் சமரசகர தெரிவித்துள்ளார். 15 வயது சிறுமி இணையத்தில் பாலியல் நடவடிக்கைக்கு விற்பனை செய்தமை தெரியவந்ததை தொடர்ந்தே இதுபோன்ற வலைதளங்களை தேடுமாறு நீதிமன்ற உத்தரவை குறித்த பணியகம் பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். குற்ற புலனாய்வுத்துறையின் டிஜிட்டல் பிரிவின் உதவியுடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கல்கிசையில் இணையதளம் ஊடாக 15 வயது சிறுமி ஒருவர் பாலியல் நடவடிக்கைக்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோஹன இதனை தெரிவித்தார். இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக கைதானவர்களின் எண்ணிக்கை 34 அதிகரித்துள்ளது. முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பாக மாலைதீவின் முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். அதன்படி இந்த சந்திப்பு எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி செயலகத்தில் நடத்தப்படவுள்ள இந்த சந்திப்பில் ஆளுங்கட்சியில் உள்ள ஒரு பகுதியான உறுப்பினர்களை ஜனாதிபதி அழைக்கவுள்ளார் என்றும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அரசாங்கத்தின் அடுத்த கட்ட பயணம் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்படும் என்று கூறப்படுகின்றது. இலங்கையில் தங்கத்தின் விலையில் சடதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. தங்க நகை உற்பத்தியாளர்கள் தங்கங்களை மறைத்து வைத்துள்ளமையே இதற்கு காரணம் என்று சந்தை தகவல் வட்டாரங்கள் கூறுகின்றன. தங்க இறக்குமதி தடை செய்யப்பட்டுள்ளமையினால் தங்க நகை உற்பத்தியாளர்கள் தங்களிடம் உள்ள தங்கங்களை மறைத்து சந்தையில் தங்கத்திற்கு தட்டுப்பாடு என்று கூறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் 1 பவுன் தங்கத்தின் விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தங்கம் இறக்குமதி செய்வதற்கான அதிகாரம் இலங்கை மத்திய வங்கிக்கு மாத்திரமே உள்ளது என்றும் ரத்னக்கள் மற்றும் தங்க நகை தொழிற்துறை அமைச்சின் செயலாளர் எஸ் எம் பியதிஸ்த தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் தங்க இறக்குமதி செய்த பின்னர் தற்போதுள்ள விலை குறைவடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தை பலப்படுத்தி அதன் செயற்பாடுகளை தொடர தாம் தீர்மானித்துள்ளதாக நீதியமைச்சர் முகமது அலிசப்ரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பிரேரணை ஒன்று தொடர்பில் உரையாற்றும் போது நீதியமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தை பலப்படுத்துவதன் மூலம் காணாமல் போனோர் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். காணாமல் போனதாக கூறப்படுகின்ற உறவுகள் இறந்திருந்தால் மரணச் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாகவும் அவர்கள் யுத்தத்தில் இறந்திருந்தால் நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாகவும் கவனம் எடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான அலுவலக உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை சீர்திருத்த அரசாங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பில் தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றவர்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே காணாமல் போன தொடர்பான அலுவலகத்தை பலப்படுத்த உள்ளதாகவும் நீதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தனுக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. COVID-19 அச்சுறுத்தல் நிலையினை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் சூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக குறித்த வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணை வழங்கப்பட்டுள்ளது. பிரசாந்தன் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்த மேன்முறையீட்டின் அடிப்படையிலேயே நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு ஆரியமதி பகுதியில் 2008 டிசம்பர் மாதம் 29 திகதி அரசாங்க பாடசாலையொன்றின் ஆசிரியரான தமிழ்நாடு என்று அழைக்கப்படுகின்ற கிருஷ்ணபிள்ளை மனோகரன் உட்பட இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குறித்த கொலை சம்பவம் தொடர்பாக கிருஷ்ணபிள்ளை மனோகரனின் சகோதரி ஒருவர் காத்தன்குடி போலீசாருக்கு வாக்குமூலம் ஒன்றை அளித்திருந்தார். இதனையடுத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போதே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் மற்றும் அவரது சகோதரர் பூபாலப்பிள்ளை ஹரன் ஆகிய இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் 60 மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி வழங்க சுகாதார பிரிவினரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளைய தினம் வவுனியா நகர கிராம அலுவலர் பிரிவு, ரம்பைக்குளம் கிராம அலுவலர் பிரிவு ஆகியவற்றை உள்ளடக்கிய 60 மேற்பட்டவர்களுக்கு காமினி மகா வித்தியாலயத்தில் காலை 9 தொடக்கம் மதியம் 1 வரை தடுப்பூசி ஏற்றப்படவுள்ளது. அத்துடன் தாண்டிக்குளம் சோயாலின் குடியிருப்பு, A9 வீதி உள்ளிட்ட வவுனியா நகரின் வடக்கு கிராம அலுவலர் பகுதி மற்றும் வைரவ புளியங்குளம் கிராம அலுவலர் பிரிவு என்பவற்றைச் சேர்ந்த 60 காமினி மகா வைத்தியாலயத்தில் மதியம் 1 தொடக்கம் மாலை 4 வரை தடுப்பூசியேற்ற நடவடிக்கை இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பகுதியைச் சேர்ந்த 60 மேற்பட்டவர்கள் தமது அடையாள அட்டையுடன் சென்று தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பில் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் வீட்டின் முன்னால் அவரது மெய் பாதுகாவலரால் படுகொலை செய்யப்பட்ட மகாலிங்கம் பாலசுந்தரம் ஆகிய தனது மகனின் படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று அவரது தாயார் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் media.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.